இயேசு கிறிஸ்துவின்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க ஆராதனைக்கு அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கின்றலாம். இந்த நேரம் முழுவதையும் சிறப்பாய் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த இறையிறக்க ஆராதனை ஒளிபரப்பாக உதவியிருக்கின்ற நல்ல உள்ளங்களை நன்றியோடும் நம்பிக்கையோடும் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக ஜோஸ்பின் சார்ல்ஸ் அவர்கள் ரூபாய் 500ம், ரூபி அவர்கள் ரூபாய் 1000ம், நீலிப்பாறை அட்டப்பாடிக்காரர் வீடு துரை டெய்ஸி அவர்கள் ரூபாய் 5000ம் கொடுத்து உதவியிருக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். மேலும் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். காரணம், நம்மை படைத்த கடவுள், காக்கின்ற கர்த்தர், நம்மோடு பிரசன்னமாயிருக்கின்ற அதிசயத்தின் நேரம். எனவே நம்மை வழிநடத்துகின்ற அந்த தெய்வத்தை உற்று நோக்கி, நம்மை ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து விடுவிக்கின்ற வல்லமையின் ஆண்டவரை உற்று நோக்கி, நம்முடைய உயிருக்கு உயிரான தெய்வம் இவர் ஒருவர் மாத்திரமே என்பதை உணர்ந்து கொண்டு, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நற்செய்தியை நாம் கடைபிடிப்பதற்கும் வாழ்வாக்குவதற்கும் அவர்தாமே நமக்கு சக்தியை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கி போற்றி பாடுவோமா? உயிரான இயேசு, என் உயிரான
உயிரான உயிரான இயேசு. உயிரோடு கலந்தீரின் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீரின் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரோடு கலந்தீரே உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் தூதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீரின் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே ராஜா, இரவும் பகலும் உந்தன் வசனம் யாரிக்கே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீரின் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற இளம்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல, அதிசயத்தின் கரத்துல, அற்புதம் செய்கின்ற வல்லமையுள்ள கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதையும்
நீர் எங்களுக்கு இரக்கத்தின் நேரமாய் மாற்றிக்கொடுத்தீராக. எங்களுக்கு நீரே துணையாக இருந்து எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களை இந்த நேரம் முழுவதும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய சிரமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம், இயேசுவே நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக தீரித்தெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம், இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை, ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம், நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுப்போம். எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு செய்திருக்கின்ற தெய்வத்தை நினைவு கூறுவோம். எனவே இந்த ஜெபமாலையில் நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் மலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாய் இந்த தவக்காலத்துல பல்வேறு தவ முயற்சிகள் வழியாக குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் திருந்தி வாழ வேண்டும் என்றும், மனம் மாற்றம் பெற்று நல்லதொரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேரவும், குடும்ப நல நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் மீண்டும் சமரசமாகி அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும்
பரிகாரம் செய்யும்படியாக துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்லதொரு பாதையை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. தவறான போதை பழக்க வழக்கங்களால், பாலுணர்வு பழக்கங்களால் இன்னும் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி அடிமையாகி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு இறைவன் தாமே நல்லதொரு வழியை காட்டி அவர்களை இந்த தவக்காலத்தில் நெறிப்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக போடுகின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே,
நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கும்படக்கசையால் துடித்தவரே, என் பிணையெல்லாம் பொறுத்தருளும். கும்படக்கசையால் துடித்தவரே, என் பிணையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த மூன்றாவது பத்து மணியில் சிறப்பாக நம்முடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிப்போம். இன்றைக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடுகின்ற குடும்பங்கள் ஏராளம். இன்னொரு பக்கம் தவறான பொருளாதார கொள்கைகள், ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்னும் ரஷ்ய உக்ரைன் போர் இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு விதமான பின்னடைவுகளை சந்தித்து, சரியான பொருளாதாரம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற அத்தனை குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இறைவா ஆசிர்வதித்து எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்மூடி சூடிய மன்னவனே, இந்தியெல்லாம் பொறுத்தருளும். முள்மூடி சூடிய மன்னவனே, இந்தியெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த நான்காவது பத்து மணியில் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம்முடைய வட்டாரத்தினுடைய அடிப்படை தேவையான வலது வாய்க்காலை சிறப்பாக செய்ய முடிவெடுத்து எல்லா துவக்ககட்ட பணிகளும் நிறைவடைந்து தற்பொழுது வேலை ஆரம்பித்திருக்கின்ற சூழ்நிலையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்முடைய கூக்குரலை கேட்டு அருள் புரிந்திருக்கின்றார்.
நம்முடைய போராட்டங்களை இறைவன் தாமே வழிநடத்தி இருக்கின்றார். அவருடைய அற்புதத்தின் பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை காத்திருக்கின்றது. எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் உக்கிரமடைந்து வருகின்ற ரஷ்ய உக்ரைன் போர் விரைவிலே முடிவுக்கு வர வேண்டும் என்று, மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று, அகதிகளாக சென்றிருக்கின்றவர்களுக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாமே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேமேசுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் போடுகின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்பச்சிலுவை சுமந்தவரே, இந்திரையெல்லாம் பொறுத்தருளும். துன்பச்சிலுவை சுமந்தவரே, இந்திரையெல்லாம் பொறுத்தருளும். இந்திரையெல்லாம் பொறுத்தருளும். இந்த ஐந்தாவது 10 மணியில் அனைவரும் உழந்தால் படியிட்டவர்களாக, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். நம்மிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்ட ஆன்மாக்கள், இன்றைய தினம் இந்த ஒளிபரப்பிற்கு உதவி செய்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அவர்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சிக்கலிலிருந்தும் விடுவித்து அவர்களுக்கு தேவையான நல்ல மனநிலையையும் பக்குவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் போடுகின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த முதல் நம்பிக்கை வைக்கவும். உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரவருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியை நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையில் கொடுமையில் நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும், என் அனைத்துமானவரே, இன்றைய தினம் சிறப்பாக சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுப்போம். காரணம், இரக்கத்தின் ஆண்டவருடைய இதயத்தை ஒத்திருக்கின்றவர்கள் இவர்கள். எனவே நாமும் நம்பிக்கையோடு இந்த சிறப்பு ஜெபத்தில் பங்கெடுப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன், நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்று நீர்தாமே, என்று நீர்தாமே சொல்லியிருக்கின்றீர், சொல்லியிருக்கின்றீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகள் ஆன்மாக்களையும், இரக்கம் மிகுந்த, இரக்கம் மிகுந்த உம் இதய வீட்டில், உம் இதய வீட்டில் ஏற்றருளும், ஏற்றருளும். இவர்கள் இவர்கள் வானுலகை, வானுலகை பரவசத்தில் ஆழ்த்தி, பரவசத்தில் ஆழ்த்தி உமது பரலோக தந்தையின், உமது பரலோக தந்தையின் ஹரியாசனத்தின் முன், ஹரியாசனத்தின் முன் மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள், மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள். உமது திரு இருதயத்தில், உமது திரு இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு, நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை, இறைவனின் இரக்கத்தை இடையராது, இடையராது போற்றுவார்களாக, போற்றுவார்களாக. ஆமீன், ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பி சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களின் மீது, ஆன்மாக்களின் மீது உமது கருணை கண்களை திருப்பி எருளும். உமது கருணை கண்களை திருப்பி எருளும். இவர்கள் இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை, உமது திருக்குமாரனின் சாயலை மிகவும் ஒத்திருக்கின்ற, மிகவும் ஒத்திருக்கின்றன. இவ்வான்மாக்களின் நறுமணம், இவ்வான்மாக்களின் நறுமணம் மண்ணுலகிலிருந்து எழுந்து, மண்ணுலகிலிருந்து எழுந்து உமது அரியணையை அடைகிறது. உமது அரியணையை அடைகிறது. இரக்கத்தின் தந்தையே, இரக்கத்தின் தந்தையே, இந்த ஆன்மாக்கள் மட்டில், இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும், உமக்குள்ள அன்பையும் இவர்களில், இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியையும் முன்னிட்டு, உமக்குள்ள மகிழ்ச்சியையும் முன்னிட்டு எம்மையும், எம்மையும் உலகம் முழுவதையும், உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதித்தருளும். நாம் அனைவரும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை, உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. என்றென்றும் போற்றுவோமாக. ஆமீன். ஆமீன். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவம் ஏக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, நம்பிக்கை வைக்கிறோம். உலோக அருபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிற்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடைவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை
நம்பிக்கை வைக்கிறோம் அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம் அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம் உமது மகா பரிசுத்த திருஹிருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம் இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம் நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதல் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் மரிபோரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் புத்திரி கிறிஸ்தவத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் சகல புனித பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவேமில் நம்பிக்கை வைக்கிறோம் உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சுமரிபுரவியாகிய இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சுமரிபுரவியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சுமரிபுரவியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன ஜெபிப்போமாக மகா தயை நிறைந்த இறைவா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி இருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்திருளும் என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம் இணைந்து சொல்லுவோம் இயேசுவே உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தரிடும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம் இணைந்து சொல்லுவோம் எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன் ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக ஆமேன் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை கடந்து வரப்போகின்றது மீண்டும் இன்றைய தினம் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினால் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கின்றார் எதையெல்லாம் இழந்து போயிருக்கின்றோமோ அதையெல்லாம் 100 மடங்காக நமக்கு திருப்பிக் கொடுக்கப் போகின்றார் எனவே அந்த தெய்வத்தை உற்று நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற அற்புதத்தின் தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே இந்த நாட்களும்
இந்த சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாய் அமைய வேண்டும் என்றும் சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. அதிசயங்கள் என்ற பாடலை சேர்ந்து பாட ஆண்டவருடைய அருட்கர ஆசிற்காக ஒவ்வொருவரும் மனதிலேயே வேண்டிக் கொண்டிருப்போம். அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நாமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நாமக்குள் வசிக்கிறார். பட்டீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை காட்சி ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை மாற்றினாரதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் மாடையாவே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் உருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், என்றும் நமக்குள் வசிக்கிறார், என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி தீர்த்தவர்களாக, அவர்தாமே நமக்கு நல்லதை செய்யப் போகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, அவரால் அன்றி வேறு எவராலும் முடியாது என்பதை உணர்ந்திருக்கிற நாம் அவருடைய அற்புதத்தின் கரத்திலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கும் பல்வேறு வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை கருணையோடு கண் நோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இறைவா, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. கடந்து வந்தருளும் ஆண்டவரே, அந்த குடும்பங்களின் மீது மனமிறங்கும் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமையான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு ஒரு சமாதானமான வாழ்க்கை அந்த குடும்பம் முழுவதற்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதி, எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அத்தனை ஆன்மாக்களுக்காகவும் அன்பு உள்ளங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அறிவோம். நீரே எங்களை மீண்டுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்தருளும். இறைவா, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்குவதாக, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை உறுதிப்படுத்துவதாக. இறைவா, எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கும், நீ கருணையோடு கண்ணோக்கு. எத்தனையோ சிக்கல்கள், வேதனைகள் இவற்றை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பீர், எங்களுக்கு ஆசிரை கொடுப்பீர், எங்களுக்கு நன்மையானது எதுவோ அதை செய்வீர் என்ற நம்பிக்கையோடுமை தேடி வந்திருக்கிறேன். தொட்டு மாண்டவரே, உடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய எல்லா சிக்கல்களையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். அத்தனையும் ஆண்டவரே எங்களுக்காக நீ நிறைவேற்றி கொடுத்தீராக, அத்தனை சிக்கல்களும் பிரச்சனைகளும் எங்களை விட்டு அகழ்வதாக. இன்னும் ஆண்டவரே, வயதான தாய்மார்களை ஒப்புக்கொண்டிருக்கின்ற அவர்களை நீரே கருணையோடு கண்ணோக்கி அவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. அவர்களை நீரே வழிநடத்தவரே. இன்னும் எம்முடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், எங்களுடைய பகுதிக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இன்னும்
எங்களை நண்பராக்கக்கூடிய அத்தனை தியான மையங்களும் இன்னும் அதே எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இருக்கின்றார்கள். நன்றி கூறுவோம் வல்லமையோடு. நம்மை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு செவிப்போம். இறைவா, எங்களுடைய குடும்பம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கின்றோம், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்குவதாக என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பாடி செவிப்போமா. மாண்புயர் என்று கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தயாராவோம். தெய்வத்தை உற்று நோக்கி வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோமா. வல்லவரே நல்லவரே Oh.
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நன்கொடை கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் மனமார வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய தாராள உள்ளத்தை இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுங்கள். அதேபோல திருப்பலிக்கு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய குடும்பத்திற்கான ஒரு கருத்து என்ற ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் குறிப்பிட்ட தேதியிலோ அல்லது குறிப்பிட்ட கிழமையிலோ அந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படும். அதை ஸ்கை டிவி வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் கண்டு சிறப்பாய் செபிக்க உங்களை வரவேற்கின்றேன். எனவே இதை இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த ஒளிபரப்பிற்காக என்னால் முடிந்த நன்கொடை என்று சொல்லி நீங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுங்கள். குறிப்பாக திருப்பலிக்கு மாதம் 100 ரூபாய். ஒரு கருத்து, ஒரு குறிப்பிட்ட தேதி அல்லது குறிப்பிட்ட ஒரு கிழமை. எனவே இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்கொடையும் உண்மையாகவே இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவரவும் அதே சமயத்தில் எண்ணற்ற மனிதர்களை சென்றடையவும் உதவிக்கரமாக இருக்கின்றது. இதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். எங்கும் இறை பெரும் அருள்மயமே, உங்கள் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் இவை பெருமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இறை பெரும் அருள்மயமே, உங்கள் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வோங்க. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வோங்க. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, நாசியும் அருளும் சேர்ந்து வந்தா நீங்கள் ஆனந்தம் இதை பெறுமே. நிலையான புகழக்குரிய தூய்மை மிகு நற்கருணை